அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இன்று 22/2/2024 சோபக்ருது வருடம் மாசி மாதம் 10 தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. சூரிய உதயம் 6:32 நிமிடம். சூரிய லக்னம் கும்பம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். உங்கள் செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம். பணியில் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய நீங்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு. நிதியில் சிறத்தன்மையை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் அவசியம். நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆற்றலை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான போக்கு காணக்கூடிய நாள். இதனால் எளிதில் நீங்கள் வெற்றி அடையலாம். பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் நீங்கள் செய்வீங்க. உங்கள் பணிகளை நீங்கள் விரும்பி மேற்கொள்வீங்க. உங்களிடத்தில் காணப்படும் அன்பு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய நாள். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். சிறந்த திட்டமிடல் வேண்டும். உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும். உங்கள் முயற்சியில் அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதிக அளவு பணம் தக்க வைத்து கொள்ள இந்த நாள் சிறந்த நாளாக இருக்காது. இன்று பண பற்றாக்குறை காணப்படும். சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது. தொண்டை வலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் குறைந்த அளவு வளர்ச்சி காணக்கூடிய நாள். பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டும். சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனை குறித்து உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள். எனவே கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணக்கூடிய நாள். இன்றைய நாளை நீங்கள் கவனமுடன் திட்டமிட வேண்டும். பணிகள் எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி தேவை. உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவலைகளை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கால்களில் விரைப்புத்தன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, அதிர்ஷ்டமான நாள். உங்கள் இலக்குகளை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க. இன்று உங்கள் பணிக்கான சிறந்த பலன்களை காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கும். உங்கள் உணர்வுகளை நகைச்சுவையான அணுகுமுறையில் மேற்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் சரளமாக காணக்கூடிய நாள். சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் பராமரிப்பீங்க.
உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்கள் மேம்படக்கூடிய நாள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீங்க. பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது. பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாளாக இருக்கு. உங்களின் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் பணவரவு காணக்கூடிய நாள். உங்கள் துணையிடத்தில் கலகலப்பாக பழக வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அனுசரணையான போக்கை நீங்கள் பராமரிக்க வேண்டும். இன்று பணம் அதிக அளவில் காணக்கூடிய நாள். பண வரவும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இறை வழிபாடு, ஸ்லோகம், மந்திரம் இவற்றின் மூலம் இன்று ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கலாம். இன்று உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை நீங்கள் திட்டமிடுங்கள். பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. உங்கள் இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும். செலவினங்கள் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இருக்கு. காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல. முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டும். நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் உங்கள் விருப்பப்படி செயலாற்றலாம். கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். பணிகளில் கடினமாக காணக்கூடியதாக இருக்கு. இன்று உங்கள் மனநிலையை பொறுத்தவரை உங்கள் செயல்கள் இருக்கும். உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க இதனை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு. அதிர்ஷ்டம் குறைவான நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று நிறைவேறும் அனைத்து மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு மனதை ஆறுதலாக வைத்து கொள்ள உதவும். பணியில் மிகுந்த திருப்தி காணக்கூடிய நாள். மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணக்கூடிய நாளாக இருக்கு. உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு. பயனுள்ள திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்வதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றி பெறலாம். உங்கள் பொறுப்புகளை திறமையாக செயல்வதே இன்றைய நாளின் குறிக்கோளாக இருக்கும். பணியில் உங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் சிறந்த தகவல் பரிமாற்றத்தை கொண்டிருப்பீங்க. இதனால் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக காணக்கூடிய நாளாக இருக்கு. நிதிநிலைமையை பொறுத்தவரை சௌகரியமாக இருக்கும். உங்கள் நிதிநிலைமையை பயனுள்ள முடிவுகளை எடுக்க உதவும். பணத்தை நீங்கள் திறமையுடன் பயன்படுத்துவீங்க. இன்று சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடிய நாள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உறுதியுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் செயலாற்ற வேண்டும். தைரியமாகவும் துணிவாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள். பணி சுமை காரணமாக உங்கள் மேலதிகாரிகளிடம் மற்றும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் துணையிடத்தில் சில அசௌகரியங்களை உணர்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற கவலைகளுக்கு நீங்கள் ஆளாகலாம். இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.